வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. தொலைச்சி நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க, இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. அப்படி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுவிடுங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு விட்ருங்க. வா நிகழ்ச்சி போகலாம். தொலைச்சி நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க. வாரந்தோறும் வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு வானவர் ப்ளஸ் டிவியில் லைவில் வந்துட்டுருக்கேன். பார்க்கலாம். வாரந்தோறும் வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு 1 ஹவர் லைவில் வந்துட்டுருக்கேன். வானவில் ப்ளஸ் டிவியில் லைவில் பார்க்கலாம். இன்றைய தலைப்பு, திருமணம் தடைபடுகிறதா? திருமணம் தடைபடுகிறதா? பொதுவாக சில வீட்டு சுபகாரியங்கள் லேட்டாக நடக்கும், சில வீட்டு அடுத்தடுத்து நடந்துடும், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர் நடந்துடும் சுபகாரியம், சில வீட்டு ரொம்ப லேட்டாக மன உளைச்சலை கொடுக்கும். குறிப்பாக திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. திருமண தடைக்கு பலகாரம் இருக்கலாம். அதாவது லக்னத்தில் செவ்வாய் இருக்கலாம், 2ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் தாமதம் ஏற்படுத்தலாம். ராகு பகவான் கேதுவான் இருந்தாலும் தாமதம் ஏற்படுத்தலாம். சில பார்த்திங்கன்னா சுக்கரன் சூரியன் சேர்ந்திருந்தால் கூட, சுக்கரன் சூரியன் சேர்ந்திருந்தாலும் காலதாமதாகலாம். அது ஜாத வச்சு நேராக பார்த்துக்கலாம். இப்போ பொதுவான பரிகாரம் சொல்கிறோம். மூணு பரிகாரம் சொல்லியிருக்கோம், முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று வந்து மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு, ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் திசையை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோவில். சங்கடகர சத்திரிக்கு வந்து பகல் டயத்தில் வரலாம். 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு, 7 எலுமிச்சை முளை வச்சு, 7 லட்டு வச்சு, மஞ்சள் ஆடை மஞ்சள் வஸ்திரம் சாத்தி 107 தடவை கும்பிடணும். இது ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கடுத்து திருக்கடையூர் பக்கத்தில் திருவிடைக்கடின்னு ஒரு ஊர் இருக்குது. திருவிடைக்கடி, அங்கே குரா மரத்தடியில் முருகப்பெருமான் விற்றிருக்கிறார், அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஒரு செவ்வாய்க்கிழமை போனால் சிறப்பாக இருக்கும். அங்கே போய் பால் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகாரம் அது. எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் திருமணத்துக்கான தோஷங்கள்லாம் விலகிடும் பாருங்க. அடுத்து உங்கள் பக்கத்து இருக்க முருகன் கோயிலில், எந்த ஊர் இருந்தாலும் உங்கள் பக்கத்து இருக்க முருகன் கோயிலில் திருக்கார்த்திகை தோறும் 9 விளக்கு வச்சு, 9 அகல் விளக்கு வச்சு, 9 சிவப்பு மலர் சாற்றி வழிபட்டு வாருங்க. திருக்கார்த்திகை தோறும் வழிபட்டு வரணும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணத்தை நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.